தருஷ்ட நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பான விவாதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பரபரப்பான விவாதங்களுக்கு பெயர் போன, சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒரு நபர் தான் ஹெச் ராஜா. இதுவரைக்கும் அரசியல் களத்துல யாரையுமே விட்டு வைக்காமல் ஒட்டு மொத்தமாக எல்லார் மீதும் விமர்சன கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த ஹெச் ராஜா இப்பொழுது தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளின் மீதே குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு, விமர்சன கருத்துக்களை முன்வச்சிருக்காரு. அந்த கருத்துக்கள் என்ன? இதுவரைக்கும் யார் யார் மீது என்னென்ன விமர்சன கருத்துக்களை அவர் முன்வச்சிருக்காரு, அது எப்படி போய் முடிந்திருக்கிறது, இப்பொழுது என்ன பிரச்சனை புதிதாக எழுந்திருக்கிறது, ஏன் பாஜக நிர்வாகிகள் தன்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார்கள், அவர்கள் ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்களா, இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஹெச் ராஜா சர்ச்சை அரசியலுக்கு பெயர் போன ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்துல பாஜக அப்படின்னு சொன்னாலே அனைவரின் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு முதல் நபராக ஹெச் ராஜா தான் இருக்காரு. அந்த அளவிற்கு சமூக வலைதளங்களில் அவர் விமர்சன கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. பெரியார் சிலைகளை உடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்தது முதற்கொண்டு, இந்த பதிவை நான் போடவில்லை, என்னுடைய அட்மின் தான் போட்டு விட்டார் என்று சொன்னது மட்டுமல்லாமல், ஹைகோர்ட்டை தவறான வார்த்தைகளை திட்டியது முதற்கொண்டு அதையடுத்து அதற்காக மன்னிப்பு கேட்டது வரை இவர் செய்யாத கழகமும் இல்லை, இவர் செய்யாத சர்ச்சைகளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்துல பாஜக பிரபலம் அடைந்ததற்கு ஒரு மிக முக்கியமான நபராக ஹெச் ராஜா இருக்காரு. தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த ஒரு தேர்தலை அடுத்து திமுக ஆட்சியானது அமைந்திருக்கிறது. அதனால ஹெச் ராஜா மீண்டும் தன்னுடைய ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்கள் வரைக்கும் பல பதிவுகள் திமுகவை விமர்சித்து போட்டு வந்துட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக இவர் போடக்கூடிய பதிவுகள் அனைத்துமே திமுகவை கடுமையான கேள்விகள் கேட்கும் விதமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஹெச் ராஜா இப்பனு மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து திமுகவை சரமாரியான கேள்விகளால் விமர்சித்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக தான் தமிழை வளர்த்தது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்த பொழுது, திமுக ஒன்றும் தமிழை வளர்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை இவர் பதிவு செஞ்சிருந்தாரு. குறிப்பா தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், கம்ப ராமாயணம், பெரிய புராணம், ஆனா இந்த மாதிரியாக எந்த ஒரு படைப்புமே இல்லாமல் வேலைக்காரி, ஓடி போனவள், போலீஸ்காரன் மகன், ஓர் இரவு என்று எழுதியவர்கள் எல்லாமே தமிழ் பக்தர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு கடுமையான ஒரு விமர்சனத்தை திமுக மீது முன் வச்சிருந்தாரு. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திமுக கட்சியினரை விமர்சித்ததற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அப்பொழுது பாஜகவில் யார் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவாதமானது போய்கொண்டிருந்தது. ஏராளமான நபர்கள், அதாவது பெயர் பட்டியலானது எடுக்கப்பட்டிருந்தது. அந்த பெயர் பட்டியலில் ஹெச் ராஜாவினுடைய பெயரும் கூட இடம்பெற்றிருந்தது. இந்த ஒரு விவகாரத்தில் தான் அவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை அதிகமாக விமர்சித்தால் நாம் பிரபலமாகி விடலாம், அனைவரின் இடத்திலும் வந்து நம்முடைய பெயர் வந்து பதிவு செய்து விடலாம் என்ற ஒரு காரணத்திற்காக திமுகவை கடுமையாக அவர் விமர்சித்துக் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இப்படி பாஜகவினுடைய தலைமை பொறுப்புக்காக தான் திமுகவை இப்படி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் ஹெச் ராஜா அப்படிங்கிற ஏராளமான கருத்துக்களும் கூட பகிரப்பட்டது. ஆனா அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு பாஜகவின் தலைமை பொறுப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத ஒன்று தான் நடந்தது. அதாவது இவர் முன்வைத்த அந்த கருத்துக்கள் எல்லாமே இவர் மீதே பாய்ந்தது அப்படின்னு சொல்லணும். ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஹெச் ராஜா மீது முன்வைக்கப்பட்டது. ஹெச் ராஜான்னு சொன்னதுமே நம்ம அனைவரின் உடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீதிமன்றத்தை அவதூறாக பேசிவிட்டார் அப்படிங்கிறது தான். கடந்த 2018 செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதிக்கு அருகே ஊர்வலம் ஒன்று நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தின் போது மேடை அமைத்து பேசுவதற்காக ஒரு அனுமதியை கேட்டிருந்தாங்க. ஆனா காவல்துறை அதிகாரிகள் அந்த அனுமதியை கொடுக்க மறுத்துட்டாங்க. இந்த விழாவில் கலந்து கொண்ட ஹெச் ராஜா காவல்துறையை கண்டித்ததுடன் மட்டுமின்றி நீதிமன்றத்தையும் அவதூறாக பேசினார். இந்த ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையை ஏற்படுத்தியது. ஏன்னா நீதிமன்றத்தையே ஹெச் ராஜா அவதூறாக பேசிவிட்டார், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்பட்டது. லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா ஐயா? லஞ்சம் கிறிஸ்தவன்ட்ட முஸ்லீம் வாங்க வச்சு நான் தரேன். லஞ்சம் இந்துக்களுக்கு விரோதமா இருக்காதீங்க. தவறான கருத்து இல்ல. இந்த நான் பேச கேட்டு போற கருத்தை நீங்க
இன்னைக்கு புழல் சிறையில முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு 19 கலர் டிவி உள்ள வெக்கம் இல்லையா உங்களுக்கு யூனிஃபார்ம் பட வெக்கமா இல்ல ஹோல் போலீஸ் ஹஸ் பிகம் கரப்ட் இன் தமிழ்நாடு ஹோல் போலீஸ் நான் எப்படி கீழே நின்று பேச எனக்கு ஸ்டேஜ் வேணும் ஸ்டேஜ் இதையடுத்து மாணவிகளை பாலியல் செயலுக்கு தூண்டியதாக அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு தனியார் கல்லூரியின் பேராசிரியை நிர்மலா தேவி என்பவர் கைது செய்யப்பட்டாங்க. தமிழகத்தையே அதிர்ச்சி அடைய செய்த இந்த ஒரு விவகாரத்தில் ஆளுநர் பெயர் கூட அடிபட்டது. இந்த ஒரு விவகாரம் குறித்து ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்த ஆளுநர் இது குறித்த ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்து தன்னுடைய ட்விட்டரில் கருத்து பதிவிட்டிருந்தாரே ஹெச் ராஜா. சிதம்பரம் உதயகுமார், அண்ணாநகர் ரமேஷ், பெரம்பலூர் ஷாதிக் பாஷா நினைவு வந்து பயம் உறுத்துமை என்று தமிழகத்தின் மூத்த தலைவரை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தாரு. இதையடுத்து அவரின் இந்த கருத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து மிகப்பெரிய ஒரு விவகாரமாக சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் போராட்டமானது நடத்தப்பட்டது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது டெல்லி, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கூட இதற்கு எதிர்த்து பல்வேறு வகையில போராட்டங்கள் நடைபெற்று வந்துட்டு இருந்தது. பொதுமக்கள் மட்டுமின்றி மாணவர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்று பலரும் இந்த போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஒரு போராட்டம் நாளடைவில் வன்முறையாக மாறியது. இதில் கலந்து கொண்டிருந்த மாணவர்கள் காவல்துறை அதிகாரிகளின் மீது கல் எறிந்தார்கள், தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த ஒரு குற்றச்சாட்டை அடிப்படையில் வைத்து இது குறித்தும் ஒரு விமர்சன கருத்தை ஹெச் ராஜா முன்வைச்சிருந்தாரு. இது குறித்து அவர் என்ன கருத்தை முன்வைத்திருந்தார்னா, பள்ளி மற்றும் கல்லூரியின் வளாகத்திற்குள் இருந்து கொண்டு வெளியே கல் எறிய நினைக்காது. எங்கிருந்து கல் வருகிறதோ, அதாவது எந்த வளாகத்தில் இருந்து அந்த கல் வெளியே வருகிறதோ, மீண்டும் அதே வளாகத்திற்குள் குண்டுகள் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுக்கும் வகையில் தன்னுடைய கருத்தினை அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு கருத்திற்கு பல தரப்புகளிடம் இருந்து பல்வேறு வகையான ஒரு எதிர்ப்புகள் வந்து முன்வைக்கப்பட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு கொலை மிரட்டல் போன்று இருக்கிறது, தீவிரவாதத்தை தூண்டும் வகையில் இருக்கிறது என்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு உடனடியாக ஹெச் ராஜா கைது செய்யப்பட வேண்டும், அரெஸ்ட் ஹெச் ராஜா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங்கில் வந்திருந்தது. நீங்க ஏதோ பள்ளிக்கூட காலேஜ் கேம்பஸுக்குள்ள இருந்துகிட்டு கல்லெறியலாம் நினைக்காத, எப்படி காம்பவுண்டுக்கு வெளியில கல் வருதோ அதே மாதிரி வெளியில இருந்து குண்டு உள்ள போகும். இதையடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டாள் குறித்து கவி பேரரசு வைரமுத்து ஒரு தவறான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் என்று சொல்லி இவர் மீது ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு விமர்சனம் வெளிவந்ததை அடுத்து இது தொடர்பாக அவர் ஒரு சில மன்னிப்புகளும் கூட கேட்டிருந்தார். ஆனாலும் கூட இந்த ஒரு கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு ஹெச் ராஜா என்ன ஒரு கருத்தினை பதிவு செஞ்சிருந்தார்னா, ஆண்டாள் குறித்து தவறாக பேசிய வைரமுத்துவை வீதியில் நடமாட விடலாமா என்று ஒரு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் பேசியிருந்த கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து பாத்தீங்கன்னா, திரிபுரா மாநிலத்தில் பொது உடைமை கட்சியினுடைய ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய லெனின் அவர்களினுடைய சிலையானது அகற்றப்பட்டிருந்தது. இதனை மேற்கோள் காட்டி இதே போன்று தமிழகத்திலும் தந்தை பெரியாரின் சிலைகளானது அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை இவர் வந்து முன் வச்சிருந்தாரு. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு ஒட்டு மொத்தமாக அனைவருமே தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோடு தந்தை பெரியார் ஒரு சாதி வெறியர் அப்படின்னு கொச்சைப்படுத்தும் வகையில் ஹெச் ராஜா ஒரு கருத்தினை பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த மாதிரி ஏராளமான சர்ச்சை கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதளங்கள் பக்கங்களை பயன்படுத்திக் கொண்டு ஹெச் ராஜா வெளியிட்டு கொண்டே இருந்தாரு.
இந்த ஒரு கருத்துக்கள் அனைத்துமே நீண்ட நாட்களுக்கு முன்னதாக ஹெச்ரோஜாவால் பதியப்பட்ட ஒரு கருத்துக்களாக இருந்துட்டு இருக்கு. இப்போ சமீப காலமாக பாத்தீங்கன்னா அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களும் கூட பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா சமீப காலமாகவே பள்ளிகளில் நடந்து வந்துட்டு இருக்க இந்த பாலியல் நிகழ்வுகள் குறித்து அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுல முதன் முதலாக வெளிவந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்பிபி பள்ளியில் நடைபெற்ற அந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் வந்து முதன் முதலாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையே ஏற்படுத்திச்சு. இந்த ஒரு விவகாரம் குறித்து கூட ஹெச்ராஜா தன்னுடைய கருத்தினை முன் வச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை தூக்கில் வரைக்கும் கூட போடலாம், ஆனா அதற்காக பள்ளி நிர்வாகத்தை ஏன் குறை சொல்கிறீர்கள், பள்ளி நிர்வாகத்தின் மீது ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறீர்கள், ஏன் பள்ளி நிர்வாகத்தை வந்து திட்டுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து அவர் என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காருன்னா, இந்த தமிழக அரசு கோயில்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது, இந்த அரசிடமிருந்து கோயில்களை மீட்டெடுத்து எப்படியாவது இந்துக்களின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பது தொடங்கி இது இந்து விரோத அரசு என்பது வரைக்கும் தமிழக அரசை சரமாரியாக கடுமையாக விமர்சித்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழக நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு நேர்காணலின் போது கோயில்களை அரசிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுவதே வந்து தவறான ஒரு கோரிக்கை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். ஏன்னா ஜக்கி வாசுதேவ் ஒரு விளம்பர பிரியர், அவர் இதன் மூலமாக எப்படியாவது வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தினை இவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதோடு ஜக்கி வாசுதேவ் பல்வேறு முறைகேடுகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அந்த முறைகேடுகள் அனைத்தும் என்னென்ன அப்படின்னு தக்க ஆதாரங்களுடன் வந்து ஆராய வேண்டும், அதற்காக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், இது குறித்து விசாரணை நடத்திட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் கூட முன் வச்சிருந்தாரு. பிடிஆரினுடைய இந்த ஒரு நேர்காணல் வெளிவந்ததை அடுத்து ஹெச்ராஜா எப்பொழுதும் போல தன்னுடைய விமர்சன கருத்தை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாரு ஜக்கி வாசுதேவுக்கு ஆதரவாக. அதுல பாத்தீங்கன்னா சென்னை மலர் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கும் அருணாச்சலபுரத்தில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கும் கோயில்களின் மனைக்கட்டுகளில் விஸ்தீரணம் 28 கோடி சதுர அடி கோயில் நில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு, அவற்றை மீட்டு கோவில்களை சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்த சத்குருவை பழனிவேல் தியாகராஜன் மிரட்டுகிறார். கோவையில் இருக்கும் காருண்யாவை பற்றி பேச எந்த மந்திரிக்காவது முதுகெலும்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. இந்த பிடிஆர் தியாகராஜன் நபர் யாரு, அவருடைய குடும்பம் என்ன, எல்லாத்தையும் பேசுவோம். ஹூ ஆர் யூ டு த்ரெட்டன் சத்குருன்னு கேட்குறேன்னா மிரட்டுறீங்களா? பக்கத்தில் இருக்கிற காருண்யா எத்தனை வனப்பகுதியை மறித்து இது கட்டியிருக்காங்க, காருண்யாவுக்கு எதிராக பேசுறதுக்கு முதுகெலும்பு இருக்கிற ஒரு மந்திரி உண்டா? அது மட்டும் இல்லைங்க, இதையடுத்து சமீபத்தில் நடந்த ஒரு பிரஸ் மீட்டின் போது ஹெச்ராஜா பதிவு செய்திருந்த ஒரு கருத்து கூட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நடிகர் சிவகார்த்திகேயனினுடைய தந்தை இறப்பிற்கும் பாபநாசம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கும் ஜவஹிருல்லாவிற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை பகிர்ந்திருப்பாரு. எந்த ஒரு ஆதாரங்களுமே இல்லாமல் இவர் பொத்தம் பொதுவாக ஒரு கருத்தினை வந்து இதுல பகிர்ந்துட்டு போயிருப்பாரு. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையை ஏற்படுத்தியது. எனக்கு ரொம்ப சொல்றதுக்கு வருத்தமான விஷயம், ஜெயிலர் ஜெயபிரகாஷ கொன்ன அல்லுமாவோட ஆள் இன்னைக்கு பாபநாசத்தில் எம்எல்ஏ, அவரோட மகன் இன்னைக்கு பிரபல சினிமா நட்சத்திரம் சிவகார்த்திகேயன், வெக்கமா இல்ல? அதோடு ஹெச்ராஜா இந்த ஒரு பிரஸ் மீட்டின் போது சிவகார்த்திகேயனினுடைய தந்தையின் பெயரை தவறாக சொல்லியிருப்பார், இதிலிருந்தே இவர் வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்புகிறார் அப்படிங்கிற பல்வேறு எதிர்ப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் ஹெச்ராஜாவின் மீது ஒரு புகார் கூட கொடுத்திருந்தாங்க. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளிட வேண்டும், ஒரு பொய்யான தகவலை ஆதாரங்கள் இன்றி இது மாதிரி பொது வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார் ஹெச்ராஜா என்றும், சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தும் வகையில் இவர் வந்து கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்துதான் பல்வேறு தரப்புகளிடம் இருந்து ஏராளமான ஒரு கண்டனங்கள் எதிர்ப்புகள் வர தொடங்கியது. இந்த ஒரு எதிர்ப்புகளை அடுத்து சிவகார்த்திகேயனின் தந்தையின் பெயரை நான் தவறுதலாக உச்சரித்து விட்டேன், அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஹெச்ராஜா தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் ஹெச்ராஜா குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கும் அவர் வந்து தக்க ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு. அதாவது மனிதன் பேசுற, தகுதியுள்ள மனிதன் பேசுற ஏதாவது கருத்து விமர்சனம் கோரிக்கையே சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். வெறி பிடிச்ச நாய் குறைக்கிறதுக்கு எல்லாம் நீங்க என்னிடம் வந்து கேட்டால் இந்த மாதிரி நாய் குறைப்பதுக்கெல்லாம் நான் பதில் சொல்வது இல்லை அப்படிங்கிற ஒரு பதில அவர் சொல்லியிருப்பாரு. தயவு செய்து நீங்க மனிதன் பேசுற
தகுதி உள்ள மனிதன் பேசுற ஏதாவது கருத்து விமர்சனம் கோரிக்கை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். வெறி பிடிச்ச நாய் கொலைக்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து ஏங்க, நான் நாட்டுடைய அமைச்சர், எதுக்கு பதில் சொல்றது, எதுக்கு பதில் சொல்றது இல்லைன்னு எனக்கே தெரிய வரலன்னா அப்ப நான் எப்படிங்க நான் பணியாற்றுவது? தயவு செய்து இந்த மாதிரி நாய் குலைக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்லை. இப்படி கண்டதை எல்லாம் பேசி என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல், எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பிறகு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருப்பதுதான் ஹெஜ்ராஜாவினுடைய ஒரு செயல்பாடாகவே இருந்துட்டு இருக்கு. இப்படி தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாக அனைத்து தரப்பினர் மீதும் ஒரு விமர்சன கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த ஹெஜ்ராஜா இப்பொழுது தந்த சொந்த கட்சி நிர்வாகிகளின் மீதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில பாஜக வேட்பாளராக ஹெஜ்ராஜா வந்து நிறுத்தப்பட்டிருந்தார். அதிமுக கூட்டணியில் இருப்பதால் இந்த முறை எப்படியாவது நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு பெரிய நம்பிக்கையுடன் இருந்தார் ஹெஜ்ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியிடம் அவர் தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஹெஜ்ராஜா வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொடுத்திருக்கு. இந்த வருத்தத்துல யார் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, யார் மீது இந்த முறை விமர்சன கருத்துக்களை முன்வைப்பது என்று தெரியாமல் தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளின் மீதே ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. ஏன்னா இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கிய காரணமே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் பணிகளை அவங்க சரியாக செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. இதை அடுத்துதான் காரைக்குடி நகர தலைவர் சந்திரன், சாக்கோட்டை தெற்கு ஒன்றிய தலைவர் பாலமுருகன், கண்ணங்குடி ஒன்றிய தலைவர் பிரபு ஆகியோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இது குறித்து காரைக்குடியினுடைய நகர தலைவர் சந்திரன் என்ன சொல்றாருன்னா, நாங்க தானாக ராஜினாமா செய்யவில்லை, நாங்கள் ராஜினாமா செய்வதற்காக தூண்டப்பட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர்தலில் ஹெஜ்ராஜா தோல்வி அடைந்து விட்டார். அவர் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் இந்த மூன்று மண்டல தலைவர்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கட்சியின் தலைமையிடம் முன்வைத்து விட்டார். கட்சி தலைமை ஆனா இதனை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் நேரங்களில் வேலை செய்தார்களா செய்யவில்லையா என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் மீறிதான் தொடர்ந்து ஹெஜ்ராஜா மாவட்ட தலைமைக்கே ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்காம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்களை நீக்காமல் விட்டுவிட்டால் மாவட்ட தலைவரையும் வந்து நீக்கி விடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதை அடுத்துதான் மாநில தலைவர் முருகனையும் அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகத்தையும் நேரில் சந்தித்து இங்குள்ள நிலைமைகளை மாவட்ட தலைவர் செல்வராஜ் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் மூன்று பேரையும் ராஜினாமா செய்யுமாறு தலைமை கூறிவிட்டதால் நாங்கள் ராஜினாமா கடிதங்களை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காரைக்குடி தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஹெஜ்ராஜாவை தவிர்த்து விட்டு வேறு யாரு நிறுத்தப்பட்டிருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இப்படி மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் உறுப்பினர்களையும் அரசியல் கட்சிகளையும் சரமாரியாக ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு விமர்சனங்களை முன்வைத்து கொண்டு எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த ஹெஜ்ராஜா தற்பொழுது இப்படி தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே ஏராளமான குழப்பங்களை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காரு ஹெஜ்ராஜா. ஹெஜ்ராஜா முன்வைத்த இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான கருத்துக்களுக்கு, ஒரு விமர்சன கருத்துக்களுக்கு பாஜகவின் தரப்பில் இருந்து அந்த கட்சியின் தலைமையிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் முறையாக எடுக்கப்படவே இல்லை. ஹெஜ்ராஜா செய்தது தவறு, ஹெஜ்ராஜா வந்து இதுக்குறமே இவ்வாறியான கருத்துக்களை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கருத்துக்களும் அவர்களின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதே கிடையாது. இப்பொழுது சொந்த கட்சியை வந்து அழிந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேலாவது பாஜக கட்சி வாயை திறக்குமா, ஹெஜ்ராஜா மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷ்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.